சினிமா விகடன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னுடைய சிறப்பு விருந்தினர் இயக்குனர் நடிகர் திரு கே. நட்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஜில் 32 பேர் நாங்கள் செலக்ட் ஆனோம். தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் 4 பாஷைகளில். ஒவ்வொரு யூனிட்லேயும் ஒரு 8 அந்த மாதிரி இருந்தாங்க. ரெண்டு வருஷம் ட்ரைனிங் போனோம். 1 முடிஞ்சது பிறகு ஜாலியாக இருந்தது. 2 ஆரம்பிக்கும் போது அடுத்து என்னது அடுத்து என்ன, ஒவ்வொரு மாதங்களும் குறைய குறைய எங்களுக்கு கேள்வி கேள்வி பெருசாகிக்கிட்டே இருந்தது. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் பாலச்சந்திர சார் வந்து இன்ஸ்டியூட்டுக்கு வந்திருந்தார். மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கிறான்னு பார்க்குறது பார்த்தா அது நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்சு சில பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதான் மூன்று பூச்சிங்கிற படத்தில் மனசாட்சியாக ஆக்ட் பண்ணேன். அங்கே தான் பாலச்சந்திர பார்த்து தான் ரஜினிகாந்தையும் சிறை பண்ணார். அவர் அந்த 3 முடிச்சு அந்த வில்லாண்டூர் அவருக்கு கொடுத்தாரு. அவர் மனசாட்சிக்காரருக்கு என்ன பார்த்தாரு இப்படின்னு சினிமா கூட வந்து அதுக்கப்புறம் படிப்படியாக பல டேரக்டரை பார்த்து அவங்ககிட்ட கேட்டு வாய்ப்பு வந்துக்கிட்டு அப்படி வந்து 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 ஒரு ரவுண்டு நடிகராக வந்தேன். நடிகராக வந்துட்டு எனக்கு அப்போ எனக்கு நான் சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும்போது நான் நாடகங்கள் எழுதி நடிக்கிற பழக்கம் உண்டு. நீங்களே எழுதி நடிப்பீங்க? ஆமாம். நான் எழுதும், நான் தான் நடிக்கிறேன். அதனால எழுதிங்களா? நடித்து அதில் முக்கியமான காரணம். அதனால் எனக்கு இந்த டைரக்ஷன் துறையில் எனக்கு ஆர்வம் ஜாஸ்தியாக இருந்து, அதனால் வேறு டைரக்டருக்கு என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, எப்படி வேலை வாங்குகிறாங்க, இதெல்லாம் கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தேன். அப்படி தான் பாலச்சந்திர சார்ட்டையும் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படி வந்தது தான் டைரக்ஷன் வாய்ப்பு. அதுக்கு வரதுக்கு அன்புள்ள ரஜினிகாந்தின் ரஜினிகாந்தோட பேரில் அவருக்கும் ஒரு குழந்தை ரசிகம் உள்ள தொடர்பு வச்சு துயரத்தை ஒரு கதை பண்ணியிருந்தாங்க சார். ஆரம்பத்தில் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வச்சு பிளான் பண்ணதா நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். தூயவன் சார் அந்த கதையை ஆரம்பமாக உண்மைங்களா? அப்படியா இருந்தது எனக்கு அது தெரியும். ஓகே ஓகே ஓகே. எனக்கு ஒருவேளை எனக்கு தெரியாது. அவர் முயற்சி பண்ணியிருக்கலாம். ரஜினிகாந்திட்ட நான் காட்சிட்டு வாங்கி கேட்டுக்கிட்டு கேட்குறேன்னு சொன்னப்புறம் அவர் வாங்கிட்டு வந்தால் நீ தான் டைரக்டர் இருந்தார். அதனால் நான் அவர்கிட்ட கேட்டேன். எனக்கு ஒரு வாய்ப்பு வருதுங்கிறதுக்காக அவர் அதை சம்மதித்து ஒரு 5-6 ஒர்க் பண்ணாங்க. அப்போ அப்படி தான் அது டைரக்ஷன் பாதையில் வந்தது. உங்களுடைய இன்ஸ்டியூட் காலகட்டம் பொறுத்த வரைக்கும் ஏன்னா நான் சொன்ன ரொம்ப ஆரம்பம் தொடக்கம் அப்படி இப்போ நிறைய அதுக்கப்புறமா ரொம்ப பரவ 80s வந்து நிறைய பேர் அதுக்கப்புறம் சினிமாக்குள்ளே வந்துட்டாங்க. பட் அப்போ 70s ஆரம்ப காலத்தில் வந்ததில் நீங்களாம் ஒரு ஃபர்ஸ்ட் வந்தோம். இந்த ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு முடிகிற கண் கட்டி விட்ட மாதிரி எங்கே எந்த பக்கம் போகிறது எந்த பக்கம் வர்றதுங்கிறான் தெரியாத அனுபவிக்கிட்டு இருந்தோம். அதில் இப்படி சில வாய்ப்புகள் வந்தபடியாக அதை வச்சுட்டு அப்படி அடுத்தடுத்து பயணிச்சிங்க. எப்படி சார் இருந்தது அந்த நட்பேனா? நீங்கள் அதை அந்த ஒரு கேங் இருக்கீங்களா? இப்போ நீங்கள் ரஜினி சார் ஆகட்டும், பிரசாத் சார், விட்டல் சார், சந்திரசேகர் சார் நிறைய பேர் உண்டு. ஸோ அந்த கேங் பற்றி சொல்லுங்கள். எப்படி நீங்கள் ஃபார்ம் ஆனீங்க டீமாக எல்லாருமே? அதாவது ஒரு வழியாக போய்கிட்டு இருக்கோம். போகிறவங்களுக்கு வழி தெரியாது. போகிறது வழி துணை தேவைப்படும். ஓகே. வழி துணை இருந்ததுன்னா எப்படியாவது தடை கிடையாது எப்படியாவது போய் சேரலாம். அப்படி வழி தெரியாமல் இருந்து நாங்கள் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வழித்துணையாக பயணப்பட்டோம். அப்படி அதில் சேர்ந்தது தான். அப்படி அப்போ அவங்களுக்கு எங்களுக்கு வருமானம் கிடையாது, கஷ்டங்கள் மட்டும்தான் இருக்கும், வாய்ப்புகள் கிடையாது. இப்படியெல்லாம் இருந்தது ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி ஆதரவாக அன்பாக அப்படியே போயிட்டு இருந்தோம். அதனால் அந்த நட்புகள் இன்றைக்கும் தொடருது. இன்றைக்குமே டச்சில் இருக்கீங்க எல்லாருமே. நீங்கள் வந்து ரஜினி சார் ரஜினி சொல்லுவீங்களா சிவாஜின்னு சொல்லி தான் கூப்பிடுவீங்களா? இப்போ சிவாஜி இன்ஸ் கூப்பிட்டு தான் வரும் எல்லாருக்குமே. மற்றவங்கள்ட்ட பேசும்போது ரஜினி அவரை பற்றி சொல்லும்போது, அவர்கிட்ட பேசும்போது சிவாஜின்னு தான் வரும். சிவாஜி அப்படின்னு தான் சொல்லுவீங்க அவரை. சார் இப்போ நீங்கள் இப்போ 3 முடிச்சது மனசாட்சி அப்படின்ற கதாபாத்திரம் அப்போ எல்லாருக்குமே ரொம்ப பரவாயில்ல பேசப்பட்டது. தொடர்ந்து நீங்கள் நடிகராக நீங்கள் பயணிச்சிங்க இல்லையா? நீங்கள் சொன்னீங்க டைரெக்ஷன் எப்படி மாறணும்னு சொன்னீங்க. வாய்ப்புகள் எந்த அளவுக்கு அமைஞ்சுது அந்த காலகட்டம் வந்து 75 அப்புறமா? ஏன்னா பைரவி பண்ணியிருந்தீங்க. அப்படிக்கும்போது நான் தேவர் பிலிம்ஸுக்கு டைரக்டர் ஆர் தியாகராஜன் சொல்லி தேவர் சாருடைய மருமகன் அவர் தான் படங்களை இயக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட வாய்ப்பு கேட்கறதுக்காக போனேன். நான் இன்ஸ்டியூட்டில் இருந்தேன்னு தெரியும். அவர் வந்து கூட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கிறியான்னு கேட்டு என்னை சேர்த்துக்கிட்டார். சரின்னு சொல்லி அவர் கூட ஒரு 2 படங்கள் அவர் அசிஸ்
தாய்மின் சத்தியமோட ரஜினி சார் ஒரு படம் பண்ணியிருந்தார் அவரோட டைரக்ஷன்ல இல்லைங்களா? ஆமாம், தாய் வீடு நான் பண்ணுவோம், தாய் வீடு அதில் பண்ணேன். அப்படியே பண்ணி அந்த அதில் ஏற்பட்ட ஒரு அங்கே ரைட்டர் தூயவன் சார், அங்கே ஆஸ்தான ரைட்டர் எடுத்தார். ஒரு நம்ம அவர் இந்த ஒரு கதையை மனதில் வச்சுக்கிட்டு இது யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அவர் இந்த மாதிரி யோ நடராய் எதுனால இப்படி இருக்க போகிற, நீ டைரக்டர் ஆகணுமா ஆகணும், அப்போ ஒன்று பண்ணு, என்கிட்ட ஒரு கதை இருக்குது, அது அவர் நடித்தா நல்லாயிருக்கும், அது பேபி மேலாமே வச்சு குழந்தை ரசிக்கும் ஒரு ஹீரோ கூட இந்த அவரோட கதை கேட்கறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். அவர் ஓகேனாலும் நீ தான் டைரக்டர்னார், வழிகாட்டார். அவர்கிட்ட பல முறை சொல்லி இந்த கதையை அவர் கேட்க வச்சு சரி ரெஸ்டோர் பண்ணி தர்றேன்னார் அவர். ஏன்னா வந்து அப்போ ரொம்ப ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருந்தார், நிறைய படங்கள் அடுத்தடுத்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த படத்துக்கு 6-10 நாள் போல் கொடுத்துருப்பாங்களா அந்த படத்துக்கு? ஒன் வீக் தான் கொடுத்தாங்க இல்லையா? ஸோ அதுக்குள்ளே அவரோட போஷன் நான் தேவர்பூர் இருந்த முடியாத பிளானிங் எல்லாம் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி யார் வேணும், எத்தனை மணி நேரம் ஒர்க் இருக்குது, இதுக்கு என்னென்ன பொருள் வேணும், யார் யாருக்கு காம்பினேஷன் ஆட்டு, இதெல்லாம் ஷெட்யூலாக நானே பிளான் பண்ணிடுவேன். அது பண்ணி விடும்போது எனக்கு அது அதிகப்படியான நாடுகள் தேவைப்படலை. அதான் ஒரு வாரம் 5-6 நாள் இல்லை 7 நாள் அவர் வந்து போஷன் அவரோட போஷன்ஸ் அவர் நடிகர் அப்படியாவே வந்திருப்பாரு. எதுவுமே இல்லாமல் அவர் அப்படியே அவராகவே வந்தார். காஸ்டியூம்ஸ் முதற்கொண்டு அப்படியே அவரோட வீட்டில் கூட நீங்கள் ஷூட் பண்ணி ஒரு நாள் ஷூட் பண்ணோம். ஸோ லதா மேமோட வாய்ஸ் ஓவர் வர மாதிரி மட்டும் காட்டியிருக்காங்க, வராத மாதிரி. ஸோ ஒரு சின்ன பசங்கள் எல்லாமே குழந்தைகள் தான் ரஜினி சார் கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் மிகப்பெரிய தூண் வந்து அந்த படத்துக்கு ஒரு பேக் போன்னா வந்து இசைஞானி அவர்களுடைய இசை படத்துக்கு. ஸோ கடவுள் உள்ளமை பாடல் வந்து இப்போ வரைக்கும் கடவுள் உள்ளமை ஒரு தேசிய கீதம் மாதிரி ஸ்கூல் பிள்ளைகளுக்கு அவர் ஆரம்பத்தில் பாடுறது நல்ல பாட்டு. அதெல்லாம் ஒரு சந்தோஷமான நினைவுகள். லதா மாவை பாட வைக்கிறோம்ன்றது எப்படி முடிவு பண்ணீங்க? அந்த அவங்க பாடுவாங்கன்னு எனக்கு தெரியும். டிக் டிக் டிக்ல ஆல்ரெடி பாடியிருந்தாங்க, ஒரு பாடி பாடிருந்தாங்க. நேற்று இந்த நேரம் பாடு பண்ணேன். இப்போ நம்ம படம் பண்ணும்போது அவங்க ஏன் ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது, அவங்க போஸ்ட் பண்ணி அவங்கள பாட வைச்சேன். நீங்கள் உங்களுடைய இதுதானது ஐடியா அது அவங்க யாரும் சொல்லலை, எல்லாம் நல்லபடியும் அமைஞ்சுது. அப்படி வரக்கூடிய வாய்ப்பு வந்தது அந்த 91 சமயத்தில் இன்ஸ்டியூட் இருக்கும்போது தான் ஆனந்த விடலேருந்து ஒரு ரிப்போர்ட்டர் குணாவோ யாரோ சரியான இல்லை எங்களை ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்து 2 பேஜில் ஆனந்த இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே எடுத்தாங்க. 72-73 பேட்சில் சொல்கிறீங்க. ரெண்டு பக்கத்துக்கு வந்தது, அதில் என் ஃபோட்டோ கூட ஒன்று வந்தது, நான் கட் பண்ணி ஒரு இடத்த ஒட்டி வச்சுருக்கேன். இப் அதுக்கப்புறமா நீங்கள் சொன்ன குரு சிஷியனோட ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருப்பீங்க, தொடர்ந்து படங்கள் நடிச்சிட்டு இருந்தீங்க நீங்கள். வள்ளி அப்படின்றது வந்து ரஜினி சார் வந்து அவர் முதல் தடவை வந்து கதை வசனம் எழுதுறாங்க, நீங்கள் அந்த படத்தை இயக்குறீங்க நீங்கள். ஸோ அது ஒரு மாதிரி எல்லாருக்குமே அந்த காலகட்டத்தில், இன்ஃபேக்ட் நாங்கள் கேள்விப்பட்டது முதல்ல அவர் நடிக்க விருப்பப்படலை. ஆமாம், வெறும் நான் ஸ்டோரி எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நடித்தாங்க, அதில் நீங்கள் ஒரு சீன் தான் வரணும்னு சொன்னால் அது போஸ்ட் பண்ணோம், அதனால் அந்த சீனில் வந்தார். இல்லை கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான் பண்ணியிருப்பார்ல, நிறைய காட்சிகள் வருவாங்க, சாங் எல்லாமே இருக்கும். அது எப்படி அந்த படம் பண்ணுறது எப்படி அமைஞ்சது? அவ்வளோதான் இந்த மாதிரி அவராக ஏற்படுத்தி கொடுத்தது பண்ணுங்கன்னாரு, பண்ணேன். அவருக்கு திருப்தியாக இருந்தது, ஓகே. இப்போ அந்த கதாபாத்திரம் அவர் வந்து ஒரு மாதிரி பரட்ட தலையோட தாடி இல்லைட்டா மீசை, ஏன்னா அப்போ அவர் ஒரு இமேஜ் வேறு மாதிரி இருந்தாங்க. தொடர்ந்து படங்கள் ஹிட் கொடுத்துட்டே இருக்காங்க, எஜமான் வந்த காலகட்டத்தில் வந்த படம் தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் காட்சி தான் வருவார். அவர் எப்படி வந்தார் ரசிக்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்க சார், அது தரவாரின்னு வரலாம், தர இல்லை மொட்டையாக கூட வர்றான். அவர் எந்த ட்ரெஸ்ஸு போட்டு ராஜா ட்ரெஸ் போட்டு வர்றான், இல்லை என்ன வேலைக்காரன் எந்த ட்ரெஸ் போட்டாலும் அவருக்கு ஆப்டாக இருக்கும். எந்த கேரக்டர் பண்ணாலும் அவருக்கு அந்த கேரக்டர் அவருக்கு பொருந்தும். அவர் வந்து ஒரு தண்ணி மாதிரி, ஒரு தண்ணி எந்த பாத்திரத்தில் வேணாலும் ஊற்றலாம், அது அந்த பாத்திரத்தினுடைய ஊழளவை வாங்கிக்கும். அவரும் அப்படி தான். இப்போ இந்த கதை வந்து ஒரு 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 அந்த அதுவும் அதோடைய கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப புதுசான ஒரு கிளைமேக்ஸ் வந்து, பொதுவாக அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டாங்கன்னா அவனுக்கே கட்டி வச்சிடற அந்த மாதிரி காலகட்டத்தில் இருந்த டைம் அது. அப்போ வந்து இந்த பெண் துணிச்சலாக அவனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுவாங்க.
வள்ளியோட கிளைமேக்ஸ் அப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கதை வந்து உங்களுடைய நண்பர் ரஜினி சார் சொல்லும் போது உங்களுக்கு அஸ் அ டைரக்டரா எப்படி இருந்துச்சு இந்த கதையை? இல்லை நல்லா என்னது வெப்பமண்டவனை மன்னி ஜெயித்து அவனுக்கு கொண்டாட்டியா உட்காந்துக்கிட்டு இருக்கிறத விட அவனை போட்டு தள்ளிட்டு போற நல்லதானே. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. ஆமாம், அதுதான் அந்த படத்தினுடைய பேசப்படுது. ஆமாம், கண்டிப்பாக. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அகைன் அதில் இசைஞனோட பாடல்கள் அந்த படத்தில். ஆமாம், ஒரு சின்ன கருத்து அன்னைக்கு ராஜேஸ்வருடைய ஃபங்க்ஷனில் ரஜினி சார் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக யார் அந்த படத்துக்கு இசை அமைச்சாங்க? அவர் தான், இசைஞானி தான். இசைஞானி தான் கம்போசிங் நான் உட்கார்ந்துருந்தேன். தேவர் பிள்ளை ஆஃபீஸில் தான் நான் உட்கார்ந்து பண்ணோம். கடவுள்ல போய் தேர் முத்துமணி சொல்லு. அன்புள்ள ரஜினிகாந்த் இல்லை, வள்ளி படத்துக்கு கேட்குறேன். வள்ளி படத்துக்கு நாங்கள் கோயம்புத்தூர் போயிருந்தோம். கம்போசிங் ராஜேஸ்வர் தான் வந்திருந்தோம். ஆமாம், அவர் தான், வேறு யாரும் இல்லை. கார்த்திக் ராஜா சார் அதில் கூட பணிபுரிஞ்சாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இல்லை இல்லை. ஸோ என்னுள்ளே சாங் வந்து அது இன்னொரு ஒரு பாடல் வந்து இப்போ யா எல்லாருக்குமே அந்த பாடல் வந்து அப்படி ஹெட்ஃபோனில் போட்டு கேட்டால் வந்து ஏதோ வேலை உலகத்துக்கு கூட்டிகிட்டு போய் லவ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னுள்ள அருமையான சாங் அதில் ஆர்கெஸ்ட்ரேஷன்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பிரசாத் ஸ்டுடியோவில் ஷூட் பண்ணும்போது இது நல்லா எடுக்கணுமேங்கிற ஒரு தவிப்பு, உள்ளுக்குள்ள ஒரு பயம் வருது. தவிப்பு தவிப்பு ஓகே, அது நல்லாவே வந்தது. அது அதுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் வந்து ரகு மாஸ்டர் இது அவங்க அசிஸ்டன்ட் தான், அவன் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அது மியூசிக் தான் மெயின். என்னுள்ள இன்றைக்கும் இரவு நேரத்தில் போட்டு கேட்டோம்னா அந்த இதெல்லாம் எனக்கு ஃப்ளாஷ்பேக்கில் அதெல்லாம் ரெக்கார்டிங் மீன் கம்போசிங் சொல்கிறீங்களா? போனது ஒரு டேம் இருக்கா அங்கே, இது கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு டேம் இருக்கு, ஆலியாரா, ஆலியா டேம். அவங்க அந்த பக்கத்தில் தான் எடுத்தது. அருமை. இன்னொரு பாடலுமே அந்த டிங்கு வாங்குறப்பப்போ வந்துட்டு காமெடி, அவர் அவருக்கு அவர் நம்ம அவருக்காக ரஜினி சாருக்காக வைக்கப்பட்ட ஒரு பாடல் தான் வராங்க அப்படின்னும்போது, அதனால் அது ஒரு துள்ளலோடு இருந்தது. எனக்கு கிட்டார் வச்சுட்டு அவர் ஒரு மாதிரி, ஏன்னா அந்த படத்துலேயே அந்த ஒரு போர்ஷனில் மட்டும்தான் அவர் எனர்ஜியாக இருப்பார். மற்றபடிலாம் வந்து ஒரு தத்துவமாக பேசிட்டு பேசிட்டு போயிடுற மாதிரி தான் இருக்கும். அது மூன்றாம் பிறை இல்லை இல்லை அடுப்புள்ளி ஆட்டம்லேயே நான் பார்த்துருக்கேன். பிரியான்னு ஒரு படம் பண்ணேன். பிரியா, அதுலேருந்து தாடி வைக்க ஆரம்பித்தேன். நீங்கள் இடையில பேசும்போது சொன்னீங்க எனக்கும் ரஜினி அவர்களுக்கும் இருக்கிற நட்பு வேற, நாங்கள் பேசிக்கிறதுன்னு சொன்னீங்களே, அந்த நட்பை பற்றி சொல்ல முடியுமா சார்? கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம், கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆக போகுது. உங்களுக்கு நட்பை அவர் அவர் மெயின்டைன் பண்ணுறாரு, அதுக்கு மரியாதை அவ்வளோதான். அவர் அவருடைய லெவலுக்கு அவர் மறுபடியும் பேசுகிறது பெரிய விஷயம். இருந்தாலும் அவர் நம்மளையும் மதித்து போனாலும் உட்கார வச்சு பேசி என்ன விஷயம் என்ன கேட்டு போட்டு என் பிள்ளைகளை பற்றியெல்லாம் கேட்பார். என் மகளுக்கு நான் ரஜினின்னு தான் பேர் வச்சேன். அதுதான் கேட்கணும் வந்தேன், ஏன்னா எவ்வளோ அந்த நட்பு எந்த அளவுக்கு நீங்கள் மதிக்கிறதா இருந்தால் உங்களோட பெண்ணுக்கே வந்து அந்த அவரோட பேர் வச்சுருப்பீங்க. அது எப்படி முடிவு பண்ணீங்க? அது அவங்களுக்கு குழந்த பிறந்தானே என்ன பேர் வைக்கலாங்கிறது யோசனை இருந்தது. முதல்ல பையன் பிறந்தான். பையன் பிறந்தபோது என்னுடைய சிஸ்டருடைய நேம் கலந்த மாதிரி ஆனந்தான்னு என் அக்கா பேர், அவனை ஆனந்தராஜின்னு வச்சுட்டேன். இவன் பிறந்தபோது இவருக்கு நல்ல பேரை வைக்க வேணும் போய் எனக்கு அவர் ஞாபகம் தான், அவருடைய நட்பு தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அது நீ அதே மாதிரி அவரும் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லா தன்னை நல்லா வளர்த்திக்கிட்டு இருக்க. அவ்வளோ சாதாரணமாக அந்த ஒரு முடிவுக்கு நம்ம டக்குன்னு நம்ம நண்பரோட பேர் வைக்கணுன்றது எல்லாரும் எடுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. நம்ம எவ்வளோ ஆழமாக இல்லை, அவர் வந்து யார் வேணாம்னு சொல்லுவாங்க. இல்லை உண்மை, பட் உங்களுக்கு எதனால உங்களுக்கு தோணுச்சு அவருடைய பேர் வைக்கணும்னு சொல்லி குழந்தைக்கு? அவர் அதாவது அவர் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கணும்னு நம்ம விரும்புகிறோம். நம்ம அவரோடு நம்ம இருக்கணும்னு விரும்புகிறோம். சரி, பிள்ளைக்கு வந்து பேர் வச்சுட்டா நம்ம சொல்கிற நேரம் எல்லாம் அவர் நம்ம நினைவில் வந்து போவார் இல்லையா? நிச்சயமாக என் பொண்ணு மேலே என்ன பிரியமாக இருக்கும். அவங்க ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது அவர் வீடு தேடி வந்து பார்த்துட்டு போனார். அப்படிங்களா? தோணுது எனக்கு இடையில ஒரு விஷயம் கேட்கணும் சார். லிங்கா படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருப்பீங்க. லிங்கா லிங்கா படத்தில் அது கிட்டத்தட்ட ரஜினி சார் 4 வருஷம் நடிச்சதுக்கு ஒரு கேப்புக்கு அப்புறமா அவரோட உடல்நிலைக்கெலாம் சரியில்லை, அப்புறம் தேடி வந்ததுக்கப்புறமா பண்ண படம் அது. அதில் பீரியட் காலத்தில் நீங்கள் வருவீங்க, அந்த படம் பண்ணும் எப்படி இருந்துச்சு அனுபவம்? வெறும் பண்ணுன்னு சொன்னார். நம்ம வாபியாக கிடைச்சா நல்லா இருக்கணும்னு அப்புறம் என்னன்னு விட்டுருப்போம். அப்போ எங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு அவருடைய பேசுவது சந்தோஷம், அவரை பார்ப்பது சந்தோஷம், அவர் உணர்ந்து இருப்பது சந்தோஷம், அவரோட உணவு உண்பது சந்தோஷம்,
அவர் படங்களில் நம்ம வர்றதும் இருக்கிறோங்கிறது மன நிறைவான விஷயங்கள் இதெல்லாம் தொடர்ந்து நாங்கள் பார்த்துருக்கோம். விட்டல் சரியும் சரி இங்கிலீஷ் சரி தொடர்ந்து நிறைய படங்களில் நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்கள் அது அதுவே தெரியும் எந்த அளவுக்கு உங்களுடைய நட்பு ஆழமாக இருக்கு உங்கள் மூணு பேருக்குமே அப்படின்றதுன்னு. ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட பேசினது. அதேமாதிரி நம்ம எல்லைக்கு வந்துட்டோம் போல இல்லை, நீங்கள் தான் சொல்லணும்னா சொல்லலாம் தான். நான் சொல்கிறேன், ஆனது உடனே இது ரெண்டாவது முறையாக வந்திருக்கேன். முதல்ல இன்ஸ்டியூட் இருக்கும்போது ஒரு பத்திரிகை இன்டர்வியூக்காக வந்தேன். அதுக்கப்புறம் ஐம்பது வருஷம் ஆகிடுச்சு, 30 18 22 40 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஆனந்தியோட நிலை வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறேன். இந்த நேர்ச்சியை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கம்.